வெல்கம் டு ட்ரெண்டிங் கானா சேனல். இன்னைக்கு நம்ம ஆச்சி பானிபூரி கிட்ட எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிட்டல 24 பிரான்ஸ் இருக்கு, அதல எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோல சீசனிங் போடுங்க. சீசனிங் அவங்களே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் டேஸ்டாக இருக்கும்னா வெங்காயம் போட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். உப்பும் கொஞ்சம் போட்டுக்கணும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. டாமரின் ஸ்வீட் சட்னி இருக்கோ அதை பிரித்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மின் சட்னி பேஸ்ட் இருக்குது, அதை பிரித்து ஊற்றிட்டு 250 ml வாட்டர் கலந்துக்கணும். நாங்கள் கம்மியாக தான் தண்ணி கலந்துக்கிட்டோம், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கலந்துக்கோங்க. 250 ml கலந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். சுவையான அருமையான டேஸ்டான பானிபூரி ரெடி. மறக்காமல் ட்ரெண்டிங் நியூ கானா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.